எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான தருணம். முதல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நான் வர்றேன். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. மைதா மாவை பிணைஞ்சு வச்ச மாதிரி ஒரு பேஸ். அவர் பேச பாருங்களேன், கொஞ்சோண்டு கலரா இருக்கலாம் ஒரு மனுஷன், உடம்பு ஃபுல்லாக கலரா இருக்கிறது. சில நேரம் சூட்டிங் ஷாட்டுக்கு டீ ஷர்ட் சாக்ஸ் போட்டு வர எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அவர் போட்டாரு. அப்புறம் 6 மாசம் சும்மா வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கடுத்து ஒரு படம் பண்றேன் அவர் கண்ணுக்கு. அது ஜனவரி மாசம் தான் ஆரம்பிக்குது, மார்ச் மாசம் முடியுது. 2 மாசத்துக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட் போட்டார். இப்படிப்பட்ட தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்ததே கிடையாது. அதனால எந்த தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய நன்றி. அவர் சொல்றாரு, இது வந்து உங்க அக்கௌண்ட்ல விழுகிறதுக்குள்ள அடுத்த 2 படம் நம்ம கம்மியில பண்ணுவீங்க. டம்மால் டம்மால் விழுந்துகிட்டே இருக்குன்றாரு. பேசாம அந்த மனுஷனை கூட்டு போடலாமான் இருக்கேன். நல்லா டிஸ்கஸ் பண்றீங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் கொடுங்க சார் அப்படின்னு. ஸோ தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. அடுத்து இயக்குனர் மித்ரன், எப்படின்னா ரொம்ப வித்தியாசமான கதைகளை எப்படித்தான் செலக்ட் பண்றாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து இரும்புத்திரை படம் பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக படம் முடிஞ்சவங்க எல்லார் கையிலையும் தன்னுடைய செல்போனை வந்து பார்த்து பயந்த ஒரு தருணம் எல்லாருமே தியேட்டர்ல. அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ரொம்ப டிஃப்ரெண்டான கதைகளை யோசிக்கக்கூடிய ஒருத்தர். சென்சார் போர்டுக்கு டஃப் கொடுக்குற மனுஷன் ஒரே ஆள் வருதான். சென்சார் போர்டில் இது ஏன் இந்த இடத்துல நீங்கள் பீப் போடலாமே, இந்த இடத்துல நீங்கள் சீன் தூக்குங்க அப்படின்னா முடியாது. ஏன் போடணும்? இந்த எவிடன்ஸு சிடி வாங்கிக்க, பேப்பர் வாங்கிக்க, இந்த டிவியை பாரு இதில் வந்திருக்கா, அதைத்தான் நான் எடுத்திருக்கேன், என்ன பண்ணுவேன் அப்படி அவங்களோட சண்டை வர்றாரு சென்சாரோட. 2 மணிக்கு கொடுத்த சென்சார 7 மணி வரை யூஸ் சர்டிபிகேட் தான் சண்டை ஓட்டு வாங்கிக்கார. அந்த மாதிரி அதே மாதிரி இந்த படம் கதை சொன்னார். கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் யோசிச்சேன், அப்படியே அப்ப பழையபடி தலைமை வேற ஒரு ஏரியா கூறுக்காப்புல என்ன பிளவர்கள் நடக்க போதும்னு பார்த்த கதை சொல்லும் போது அப்படியே டிவியை அங்கேயே டிவியை போட்டு காமிக்கிறார். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நியூஸ்ல வந்திருக்கா சென்சார்ல கேட்பாங்க, அதை காமிப்பேன் என்ன பண்ணுவான் அப்படின்னு. சென்சார் போர்டுக்கு டஃப் கொடுக்குற ஒரு இயக்குனர் இதுக்கடுத்து ஒரு மேட்டை தொட போறாரு. அது இதை விட ரணகலம். அப்படி ரணகலத்தினுடைய உச்சம் இயக்குனர். அதனால அவருக்கு ஒரு பெரிய நன்றி அவருடைய கம்போல தொடர்ந்து பண்றதுல. அடுத்து நம்மளுடைய ஹீரோ அன்பு தம்பி. ஆரம்பத்தில் எப்படி பழகினாரோ அதே அதை வந்து அப்படியே இன்னைக்கு வரையும் அதே அண்ணன் ஏன்ட்ட மட்டும் இல்லை எல்லாத்தையுமே பார்த்த எல்லாத்தையுமே அதே மாதிரி பழகக்கூடிய ஒரு அற்புதமான ஹீரோ என்னுடைய அன்பு இளவல் எஸ்கே. அதை நான் பார்க்க பார்க்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் எப்பவுமே ரொம்ப க்ளோஸான சர்க்கிள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சா மட்டும் நான் ரொம்ப ஹக் பண்ணியுமா கொடுப்பேன். அதில் மெயின் பார்த்த உடனே முத்தம் கொடுக்கணும்னு தோன்றது வந்து என்னுடைய அன்பு தம்பி எஸ்கே. அதனால ஸ்க்ரீன்ல வந்து தான் மட்டும் என்னுடைய பிரசன்ஸ் மட்டும் இருக்க கூடாது. ஏ சீன் என்னவோ அதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன், மற்றபடி கூட யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கான ஸ்கோப் அந்த இடத்த நம்ம டச் பண்ணக்கூடாது, அவங்களுக்கான ஏரியா இது அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரையும் விளையாட விட்டு அப்படி அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இருக்கா இருக்காரு அன்பு. இல்லை நான் ஜென்ரலா பாக்குறேன். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ என்னுடைய அன்பு தம்பி, அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் பார்த்தேன்னா அவ்வளவு அழகான கம்போசிங், ரொம்ப எப்பயுமே ரொம்ப டென்ஷன் ஆக கூட டென்ஷன் ஆகாத ஒரு மாஸ்டர் நான் பார்த்திருக்கேன். இப்ப நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் சதீஷ் அவர்களே. அப்படிப்பட்ட அழகான டான்ஸ் மாஸ்டர், இதுல வந்து ஒவ்வொரு பாடலும் ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன் யுவன் சார். அது என்னமோ தெரியல ஒவ்வொரு படத்துல அப்படி ஒரு மேஜிக் பண்ணிடுறாரு. 6-6க்குமே பிறந்தவரா இருக்கும் போல, 6-6 ஏத்துறவன அப்படித்தான் ஏத்துறாரு. அது
அவளை பார்க்கும் போது அப்பா அப்படின்னு அடுத்த அந்த முன்னி சீட்ல கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு மேஜிக் இந்த படத்திலையும் அவள் அழகா பண்ணியிருக்காரு. யுவன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்து பா விஜய் சார், லிரிக் வந்து இந்த படத்தில் அவ்வளவு அழகா ஒவ்வொரு சாங்கும் நான் வந்தேன்னு சொன்னேன் சார், ரொம்ப எனக்கு பிடிச்ச லிரிக் வந்து தமிழே வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு டியூஷன் போகுதுன்னு ஒரு லிரிக்கு, அதுக்காக வந்து பா விஜய் சாருக்கு தனி நன்றி, சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். அப்புறம் ரூபம், கத்திரிக்கோளை வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படி கட்டிங் போறதுக்கு இதை கட் பண்ணிருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள 25 கட்டிங் பண்ணிருப்பாப்ல ஒரு சீன், ஐயோ இந்த இடத்துல கட் பண்ணா அப்படின்னு ஒரு ஜர்க் கொடுப்போம்ல, அந்த ஜர்க்கு கொடுக்குற கேப்ல 15-20 கட்டிங் போகும். அவ்வளவு ஷார்ப்பான கட்டிங், அவ்வளவு ஷார்ப்பான எடிட்டர், அதெல்லாம் வந்து படம் பார்க்கும் போது அந்த மேஜிக் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரூபன், அதே மாதிரி கேமராமேன் ஜார்ஜ், 24 hours ஜார்ஜ்லயே இருப்பார், கேமரால உட்காந்தாலும் சரி சீட்ல உட்காந்தாலும் சரி எப்பயுமே ஜார்ஜ்ல இருக்கக்கூடியவர். ஸோ எல்லா டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி, சமூக வலைகள் நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கம். கண்டிப்பாக இரும்புத்துறை மாதிரி இது ஒரு அடுத்த தன்மடங்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். அது எஸ்கேவுடைய கேரியர்லையும் முக்கியமான படமா இருக்கும், கண்டிப்பாக எஸ்கே ஃபேன்ஸ்க்கான பெரிய படமா இருக்கும். கூடிய விரைவில் இதனுடைய வெற்றி விழாவா பிரம்மாண்டமாக இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக எஸ்கே ஃபேன்ஸோடு நம்ம எல்லாருமே மீட் பண்ண போறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ, நான் தேங்க்யூ சோ மச்.